நிறைய முன்னணி பேச்சாளர்கள்லாம் இருந்தால் கூட இளைய தலைமுறை மேடைக்கு ஏற்றி அளவு பார்க்கக்கூடிய எங்களுடைய மாவட்ட செயலர் அன்பழகன் சாருக்கு நன்றி சொல்லிட்டு, கட்சி பிரமுகர்கள், முக்கியஸ்தர்கள், தொண்டர்கள் அத்தனை பேருக்கு நன்றி சொல்லி, ஊடகத்துறை சேர்ந்த நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு, எங்களுடைய பட்டிமன்ற தலைப்பு ரொம்ப முக்கியம். எவ்வளவு நேரம் வேணாலும் மணிக்கணக்கா பேசக்கூடிய ஒரு பெரிய அறிஞர் இருக்காருனா, ஒரு எழுத்தாளர் இருக்காருனா, ஒரு வசனகர்த்தா இருக்காருனா, ஒரு அரசியல்வாதி இருக்காருனா, அத்தனை சிறப்புகள் சொல்ல முடியும். இந்தியாவுக்கு தலைநகரம் டெல்லியா இருக்கலாம், ஆனா டெல்லிக்கே தலைநகரம். டெல்லியில யாரை தேர்ந்தெடுக்கணும்? இந்தியாவுக்கு தலைநகரம் டெல்லியா இருக்கலாம், டெல்லிக்கு தலைநகரம் கோபாலபுரம்ன்றத நம்ம தொண்டர்கள் எல்லாருக்கும் தெரியும். யார் அங்க நியமிக்கணும் இங்க கேட்டுதான் முடிவு சொல்ல முடியும். ரஷ்யாவுக்கு ஒரு லெனின், சீனாவுக்கு ஒரு மாசே, அதே போல அமெரிக்காவுக்கு ஒரு லிங்கன் அப்படின்னு சொன்னா கூட எதிர்காலத்திலும் இப்பயும் சரி, தமிழகத்துக்கு ஒரு கலைஞர்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு பெருமை ஏற்படுத்தி கொடுத்து, எவ்வளவு நேரம் வேணாலும் அவர் புகழ் பாடலாம். அதான் புகழ் பாடும் பட்டிமன்றம்னா, எவ்வளவு நேரம் அரசியலை பத்தி பேசணும்னா இந்த ரெண்டு பேர் போதாது, அவ்வளவு பேசலாம். அவர் தமிழ் தொண்டை பேசுறதுக்கும் இந்த ரெண்டு பேர் போதாது, இருந்தாலும் அந்த ரெண்டு பேருமே போதும். ஏன்னா அவங்க ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசுவாங்க, ஆளே இடத்துல அரை மணி நேரம் பேசுவாங்க. அப்படியாது அதுக்காக சுடுகாட்டில் பேசுற கோசியான்னு கேட்காங்க. என்ன செய்யும், பத்து பேருக்கு இடத்துலயே ஒரு மணி நேரம் பேசுறாலும் இவ்வளவு ஒரு கூட்டத்தை பார்த்து சும்மா இருப்பாங்களா? அதெல்லாம் பட்டிமன்றத்துக்கு தலைப்பு ரொம்ப முக்கியம்ன்றதுக்காக இப்படி ஒரு தலைப்பு. இன்னைக்கு என்னென்னமோ தலைப்பு வந்துருச்சு, விதவிதமான தலைப்பு. மகாத்மா காந்தி வந்திருக்காரு இன்னைக்கு இந்தியாவில், என்னதான் பேசுறாங்க, எப்படி தமிழ் இருக்கு, அப்படி என்னதான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி சைதாப்பேட் ரவுண்ட் லெவல் அப்படி திரும்பி வந்திருக்காரு. அங்க ஒரு பட்டிமன்றம் நடந்திருக்கு, உத்து கவனிச்சிருக்காரு என்னதான் பேசுறாங்க. தலைப்பை கேட்டு மகாத்மா காந்தி பின்னங்கால் பட வரைக்கும் ஓடிருக்காரு. என்ன தலைப்பு தெரியுமா? குறைவான உடை உடைஞ்சது காந்தியா டிஸ்கோ சாந்தியான்னு போட்டுருக்காங்க. அப்புறம் அந்த மனுஷன் மிரல் வர மிரள மாட்டாரா? இது மாதிரிதான் இருக்காம ஒரு பொருளோட ஒரு விஷயத்தை பேசணும். ஒரு மூத்த அறிஞர், ஒரு முத்தமிழ் அறிஞரை பத்தி முழுமையான விஷயங்களை இன்றைக்குள்ள தலைமுறை தெரிஞ்சுக்கிறோம்ன்றக்காக, அதுவே நகைச்சுவோடு சொல்றதுக்கு பேச்சாளர் பெருமக்கள் வந்திருக்காங்க. பார்க்கும்போது உங்களுக்கு பயமா இருக்கு, இது முறை பேசி நம்ம கேட்கவா அப்படின்னு சொல்லி நீங்க எங்களை சந்தைப்படாங்க. அப்படித்தான் இருப்போம், பார்க்கும்போது சுமாரா இருப்பாங்க, பேச பேச உங்களுக்கு பிடிச்சிடும். அதை நம்பி உட்காருங்க, அதான் முக்கியம். ஏன்னா அப்படி இருக்கு, நம்மளுடைய நம்மளே திருதுன்னு முழிக்கிறனால அவங்க பயந்துட்டாங்க அப்படின்னு நினைக்காங்க. அவங்கள பத்தி ஒரு சின்ன அறிமுகம், இவங்களாம் என்ன செய்ய போறாங்க, நீங்க என்ன செய்யணும், நல்ல கருத்துக்கள் சொல்லும் போது கைதிட்டுங்க, நல்ல ஒரு துணுக்கு நகைச்சுவை பேசும்போது சிரிங்க, மாத்தி செஞ்சாங்க. நல்ல கருத்து சொல்லும் போது அப்படியே பயங்கரமா சிந்திச்சிடக்கூடாது. ஆஹா, ஜோக் சொல்லும் போது நீங்க வாட்டுக்கு மித்தி மித்தி போயிடக்கூடாதுன்றக்காக சொல்றது. ரொம்ப இந்த விழாவுக்கு தான் அவங்க அழைச்சிட்டு வரும்போதே, வாங்க சாப்பிடுவோம், எப்ப என்ன சாப்பிட்றீங்க, இதெல்லாம் வந்து நம்முடைய தமிழருடைய கலாச்சாரத்துல பண்பாடுல முக்கியமான விஷயம். விருந்தோம்பு வந்தவங்களை வரவேற்கு, என்ன சாப்பிட்றீங்க, எக்கோலாம் கட் பண்ணிங்க ஐயா, இதை தெரிய அடிச்சு வருது பாருங்க. சில ஊரில் அந்த மாதிரி வரவேற்பே பார்க்க முடியாது பார்த்தீங்களா. நாங்கள் எங்களை கேட்குறதே ரொம்ப அரிது, அந்த பண்பெல்லாம் இன்னும் இருக்குன்ற போதும் பெருமையான விஷயம். நாங்களாம் எங்கள் டீமோடு இறங்குறப்பயே அந்த அம்மா சாப்பிடும் தான் போகிறோம், வாங்க தம்பிலாம், இப்படி தான் நீங்கள் வரும்போதே சாப்பிட்டுட்டு வருவீங்க, வேறு அவங்களே ரிசல்ட் சொல்லிட்டாங்க, எங்களுக்கு வேலை கிடையாது. அது மாதிரி இந்த விழாவை ஒரு தமிழ் மனமணக்க தொடங்கினது ஆரம்பிச்சதுலேயே நாங்கள் பெருமைப்படுறோம். அந்த வகையில் முத்தமிழ் அறிஞருடைய பெரிய புகழுக்கு காரணம் அவருடைய அரசியல் தொண்டேன்னு பேசுறதுக்கு வந்திருக்கிற பேச்சாளர் அறிமுகம். ரொம்ப காலமாக 25 ஆண்டுகளாக கால் நூற்றாண்டாக மேடையிலே நல்ல நம்முடைய திராவிடர் கழகத்தை பற்றியும் சரி, நல்ல மறந்து போன பாடல்கள் எடுத்து பாடுறதையும் சரி, இதெல்லாம் நகைச்சுவையோடு சொல்கிறது ரொம்ப அரிது. நகைச்சுவை இயல்பாக வரும் அவர் பேசும்போது, அது ரொம்ப முக்கியம். அப்படியாப்பட்ட பணியை செய்து வரக்கூடிய ஒரு நல்ல ஆசிரியர், முனைவர், அன்புக்குரிய பாபநாசத்தை சேர்ந்த எஸ்பி பாஸ்கர் அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து அவரை வரவேற்று விடுங்க. நாங்கள் யாரையும் மிகைப்படுத்தி சொல்ல மாட்டோம், அவர் அப்படியாக்கும் இப்படியாக்கும் அவ்வளவுதான். காரணம் அவர் பேசும்போது அவருடைய திறமை நீங்க பார்க்கலாம். அதே அன்னைக்கு மற்றும் ஒரு சிறப்பு பேச்சாளர், அவங்களும் ஒரு வழக்கறிஞராக இருந்து கொண்டு நிறைய நம்ம கட்சி சார்பாக நம்ம இயக்கத்தில் நிறைய பேசியிருக்காங்க. நல்ல பொருளோடு நல்ல கவிதையோடு பேசி வரக்கூடிய ஆதித்யா டிவியினுடைய நெறியாளர், நெறியாளர்னா பெரிய தெரிய மாட்டேன், எது நெரிச்சிக்கிட்டே இருக்க போல அப்படின்னு நினைச்சு நீங்க பக்கத்தில் வந்துடக்கூடாது. நெறியாளர்னா தொகுப்பாளர், ஆமா அந்த மாதிரி, ஆமா. இப்போ இவ்வளவு முன்னாடியே ஆங்கிலத்தில் சொல்லி விளக்கம் கொடுப்பேன் தமிழில், இப்போ தமிழில் சொல்லி அது புரியாமல் இங்கிலீஷ் சொல்ல முடியாது ஆங்கர் அப்படின்னா தான் சரி. ஆஹா, ஆங்கர்ன்றக்கா நீங்கள் சட்டையை தொங்கிட்டு போயிடக்கூடாது, அது அது வேறு, இது வேறு கன்ஃபியூஸ் ஆகிறாங்க சில நேரம். இந்த மாதிரி தான் நாங்களே சொல்லி நாங்களே சிரிச்சுக்கிடுவோம், ஏன்னா எதுக்கு இன்னைக்கு அடுத்தால் நம்பிக்கிட்டு அப்படின்னு. அதனால் அந்த வேலையும் எங்களுக்கு இப்போ இருக்குது, நீங்கள் சிரிக்காட்டி நாங்கள் கவலைப்பட மாட்டோம். அதுக்காக அப்படி நினச்சிடாங்க, உங்களுக்கு சிரிப்பே இல்லைன்னா கூட எங்கள் அஞ்சு பேரும் பார்த்துங்க, யார் வந்த பிள்ளைகளை இப்படி வந்து கத்தி கிடக்காங்கன்னு சொல்லி இறக்கப்பட்டா சிரிச்சுங்க, லீவை போட்டுறாங்க. இன்றைக்கி நாங்கள் யாரும் சிரிக்கிற விளக்கே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி, அந்த வகையில் வழக்கறிஞர் சந்தியா அவர்கள் அரசியல் தொண்டே அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு வந்திருக்காங்க. அதே போல் இந்த பக்கமும் ஒரு பேராசிரியர்,
தமிழ் தொண்டு அவ்வளவு பெரிய அரிதான விஷயம். ஏன்னா இந்தியாவிலேயே ரொம்ப மூத்த தலைவர் உங்களுக்கு தான் தெரியும், மகாத்மா காந்தி. அவர் எப்பவுமே இறுகிய முகத்தோடு தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்தியாவிலே மிகச்சிறந்த நகைச்சுவையாளர் யாரு கேட்டிங்கன்னா காந்தி. அதற்கடுத்து சொல்லணும்னா நம்முடைய முத்தமிழ் அறிஞர் தான். எந்த நேரம் அவரெல்லாம் நம்மளை மாதிரி இப்படிலாம் குறிப்பெல்லாம் வச்சு சொல்ல மாட்டார், போற ஓப்ப சொல்லிக்கிட்டு இருப்பார். பார்த்தீங்களா, விஜயகாந்த் அவர்கள் நடித்த தமிழ் செல்வன் படத்தை அந்த பிரிவு ஷோ பார்க்க போயிடுவாங்க. கலைஞரவர்கள் கூட வந்து குமரி ஆனந்தெல்லாம் வந்திருக்காங்க. அப்போ அவர் ஆரம்பிச்சிட்டார், தமிழ் செல்வன் ரைட்டு அந்த எழுத்துல இச்சு வரணுமே. அதுக்கு ஐயா உடனே, ஏய் இச்செல்லாம் போட்ட சென்சாரில் வராதியா, இச்சு போட்டுக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும், எங்கே போயிருக்காரு பார்த்தீங்களா. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு கைதிட்டுவேன்னு நினைக்கிறேன். அதுக்காக நம்ம பரவாயில்ல, அது முறைச்சி பார்த்தாலும் புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நீங்கள் 2000 கேட்டிருக்கீங்களா 3000 கேட்டிருக்கீங்களா எங்களுக்கு தெரியாது. ரொம்ப விஷயம் இது மாதிரி இயல்பாக பேசக்கூடிய சுயம்பாக இருக்கக்கூடிய எந்த நேரம் 95 வயசு வரைக்கும் அதனால தான் நெவர் ரெஸ்ட் இல்லாமல் இருந்தவர் தான் இன்னைக்கு எவரெஸ்டாக உயர்ந்திருக்காரு. பார்த்தீங்களா, ரெஸ்டே கிடையாது. அதுதான் சொன்னார், உழைப்பில்லாமல் ஓய்வில்லாமல் உழைத்தவன் உறங்குறான் சொல்லி எழுந்து சொன்னது எதுக்காகனா அந்த வயசு எழுதிக்கிட்டே இருந்தார். கடைசியாக பொன்னர் சங்கர் படம் வரைக்கும் கலைஞர் டிவியில் வந்த அந்த தொடர் வரைக்கும் எழுதிக்கிட்டு இருந்தார். பார்த்தீங்களா, அதுதான் விஷயம். அப்படி அவருடைய தமிழ் தொண்டு தான் பெரிய சிறந்தது, அவரை உயர்த்தியதும் அதுதான் அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு முனைவர், ஒரு கல்லூரியில் பேராசிரியர் இருந்து கொண்டு இது மாதிரி தமிழ் மேடைகளில் தமிழ் மனமணக்கம் நல்ல கருத்துக்களையும் தலைவர்களை பற்றி சிறப்பான விஷயங்களும் அரிதான விஷயங்கள் மேடையில் படைக்க வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் நெல்லை சுப்பையா அவர்களுக்கு ஒரு உற்சாகமான கரகோஷம். ஐயா உட்காந்து நின்றா ஒரு வாட்டு அரம்பரம் கூட இருப்பார். ஏன்னா கைதட்டில் கிடைச்சாலே எங்களுக்கு ஒரு அரிதாய் போயிடும். அதே ஒரு அதே அணிக்கு வலிமை சேர்த்து பேசுவதற்காக வந்திருக்கிறவங்க பாருங்க, ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இதுதான் அந்த மேடையுடைய சிறப்பு, ஒரே மேடையில் 5 மாவட்டத்து பேச்சை கேட்டு ரசிக்க போகிறோம். அவங்க ஒரு பகுதினா இவங்க ஒரு பகுதி, அதே போல இவங்க திருநெல்வேலி மாவட்டம் அங்கேருந்து வந்திருக்காங்க. அவங்களும் ஆதித்யா தொலைக்காட்சி இந்த சண்டிவில் வரக்கூடிய காமெடி ஜங்ஷன் லொல்லுப்பாலெலாம் பேசியிருக்காங்க, நீங்கள் கேட்டிருக்கீங்களான்றது ஒரு பக்கம். அதேபோல் யூடியூப்லேயும் அவங்களுடைய வீடியோஸ் நிறையா பார்த்துருக்காங்க, பார்த்து பாராட்டப்பட்டிருக்கிற அன்புக்குரிய கோயில்பட்டியை சேர்ந்த திருமதி அன்னபாரதி அவர்கள், தமிழ் தொண்டே இவங்கெல்லாம் நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டிய உதவி. பேசு கருத்து சொல்லும்போது கொஞ்சம் ஒரே விஷயம் தொடக்கத்திலே சொல்லிடுவோம், ஒரு ஆள் சிரிக்காமல் இருக்காருன்னா அவர்கிட்ட நோய் இருக்குன்னு அர்த்தம், சிரிக்கிறவரையும் முறைச்சு பார்க்குறாரு நோய் முத்திட்டு அர்த்தம். உடனே டிக்கெட் எடுத்து ஐயா வீட்டை விட்டு வெளியே போயா ஊரகாலி வேண்டி போயிடாது அப்படியே இருப்பாங்க. புரியவும் என்ன சம்பவம் நடக்கணும், கிச்சு கிச்சு முட்டினா கூட இங்கிட்டு கொஞ்சம் சொல்றீங்க அப்படிவார் சுரீரம்னு நினைப்பார். வாங்க இன்னைக்கு நம்மளுடைய திருவள்ளிக்கணிக்கு முத்து வர்றாரு வந்து, ஏ சிரிப்பு காட்டுவார் காட்டி நாமளாம் சிரிக்கலாமே சிரிச்சு இப்படியாது கடைசி வரைக்கும் தலையெழுத்து அப்படி போயிடும். அது மாதிரி இது எதுக்கு இந்த மேடையில் ஒரு நகைச்சுவை விஷயம் அப்படின்னா, நம்ம முத்தமிழ் அறிஞர் பேசிய ஒவ்வொரு துணுக்குகளையும் எழுதினாலே ஒரு 500 பக்க புக்கு போடலாம். அப்படி சதுரசாரமா ஒரு தடவை நின்றுக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய செயல்பட ஸ்டாலின் அவர்கள் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன் உட்கார வேண்டிய என்ன சேரலாம இருக்காங்க, இல்லை இல்லை அவர் 1000 விளக்கு தொகுதியில் நிற்கிறார் உடனே. பார்த்தீங்களா, இது மாதிரி மைனூட்டான காமெடியா இருக்கும். நீங்க அது சின்னதாக இருந்தாலும் பெருசாக எடுத்துக்கணும். ஆரம்பத்தில் சொன்னதாங்க, பெரியார் அவர்கள் இடுப்புல கட்டியிருந்த துண்டை தோளில் போட செய்தார். ஆனால் நம்மளுடைய முத்தமிழ் அறிஞர் தான் தோழிந்த துண்டை தலப்பாக தமிழனை கட்ட வைத்தவர். சாதாரண விஷயம் எவ்வளவு விஷயம் சொல்ல முடியும், தமிழெண்ணை தன்னை அழகுபடுத்திக் கொள்வதற்காக அழகு நிலையம் சென்றால், தமிழெண்ணை தன்னை அழகுபடுத்திக் கொள்ள அழகு நிலையம் சென்றார், அந்த அழகு நிலையத்தின் பெயர் டாக்டர் கலைஞர். பார்த்தீங்களா, ஏன்னா நம்மளுக்கு எப்பயாவது பேசுறப்ப தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் வரும், நகைச்சு கொஞ்சம் கொஞ்சம் வரும். மாத்திக்கு 4 மாத்திக்கு 5 மாலைக்கு ஒரு தடவை கலைவாணி நாக்கில் வந்துட்டு போவோம். ஆனா தலைவருக்கு மட்டும் பாய போட்டு படுத்திருந்தான், எந்த நேரமும் அந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கு சர்வசாரம். அதுதான் எங்களுடைய தமிழ் தொண்டு பேசுறதுக்கு, அரசியல் தொண்டு எல்லாம் சரி, நீங்க எங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி அமைஞ்சிடாது. இங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆர்வத்தோடு இருக்கீங்க, எங்களுக்கே கூச்சமா இருக்கு அடுத்து என்ன சொல்ல போறேன் என்னத்த சொல்ல போறேன் அப்படின்னு, இந்த வியப்பு இந்த ஆச்சரியத்தோட பாக்குற மேடையில ரொம்ப குறைவு. பாத்தீங்களா, எங்களை கல்யாணம் விட்டு கூப்பிட்டாங்க, காது ஊத்து கூப்பிட்டாங்க, அங்கெல்லாம் பேசுறது நல்ல அறிவு சார்ந்த விஷயத்தை பேசும்போதே மகிழ்ச்சி. இது ரொம்ப முக்கியம் இல்ல, போன வாரம் ஒரு ஆள் எழவுட்டுக்கு பேச கூப்பிட்டாரு, நான் கொஞ்சம் பதறிட்டேன். அது எப்படி சார் அங்கே போய் கொஞ்சம் சோகமான சோக்கா சொல்லுங்க, அது எப்படிங்க சோகமானதா அப்படின்னு வேற வழியில் வகுத்த கலவன் போய் பேசிக்கிட்டு இருக்கேன், பின்னாடி யாரோ சொரிஞ்சாங்க, யாரனா பின்னாடி டெட் பாடி உன் பேச்சக்காரன் தான் நான் போனேன் மறுபடியும் வந்து பேசிக்கிட்டு இருக்கியா. இது மாதிரி அங்கே போகாத மேடை இருந்தால் கூட ரொம்ப ரசனைக்குள்ள நாங்களே ஆசைப்பட்டு லைச்சு பேசக்கூடிய ஒரு மேடை அந்த மேடை இருக்கு. ஏன்னா பெரியவங்க உங்களுக்கு தான் தெரியாத விஷயம் இல்லை, காமராஜர் அவர்கள் மேடை ஏறாத மேடை கிடையாது, பேசியாத விஷயம் கிடையாது. ஆனாலும் எங்களை பேச விட்டு கேட்கறது எல்லா மேடையிலும் பார்க்க முடியாது. சில மேடைகளுக்கு பார்த்தீங்களா ஒத்த வரி கூட பேசல, எல்லாம் கீழே உட்காந்துட்டாங்க எங்கிட்ட மைக்க கொடுத்துட்டு. இதுதான் ஒரு மேடை நாகரிகம். சில இடத்துல அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணவரே போன வாரம் திருத்தணியில் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண 2 நேரம் பேசினார்,
பேசி சொல்றா, இதுதான் என்னுடைய முன்னுரையா தொப்பு பேர் கிளம்பியா சண்டாலா ஒன்றே முன்னுரையா முடிவு வரைக்கும் நாங்க முடிஞ்சிடும் போலே பேசட்டும். என்ன பேசினாருங்க? ஹலோ ஹலோ, காரி தொப்பி ஒன்றரை லிட்டருக்கு. இப்பொழுது இந்த கரகாட்டம் ஐயா, நாங்க பட்டிமன்றம் பண்ணோம், என்னன்றே தெரியல. அதெல்லாம் தொடங்க போறோம். பெண்களுக்கான பதில பெண்கள் உட்காருங்க, லேடிஸ் சைடு லேடிஸ் உட்காருங்க. ஏய் பொம்பளை எல்லாம் அங்கிட்டு போய் உட்காருங்க. உரமா வச்சு கிருக்கல், நீ கீழே வந்து உட்காரு. எல்லாம் ஒண்ணுதான். இது மாதிரி வடையில ரசனையோடு கேட்கக்கூடிய விஷயம், அதுக்கே நாங்க நன்றி சொல்லணும். அரசியல் அரசியல் என்னன்னா அவங்க செய்யாத பணி இல்லையா? முத முத கைரிக்ஷா இழுத்து மனுஷனை மனுஷனே வாட்டி வதைக்கிற கொடுமைன்னு சொல்லி கைரிக்ஷாவை ஒழிச்சது யாரு நம்மளுடைய இதில்? ஏன்னா நிறைய அவங்க பாயிண்ட் நான் சொல்லிடக்கூடாது. ஏன்னா எல்லா பாயிண்ட் சொல்லிட்டு அப்புறம் எதுக்கையா கூட்டு வந்து முறைச்சு பார்ப்பாங்க, அதெல்லாம் நிறைய நடக்கும். அது மாதிரி இல்லாம இந்த மேடையை அழகுரை செய்யறது, நாங்கள் பேசுறதெல்லாம் இயல்பாக நிறைய மேடையில் பேசினதான். உங்களுடைய ரசனை பொறுத்து அவங்க எவ்வளோ நேரம் நீட்டிக்கிறது இல்லை சுருக்கிக்கிறன்ற பொறுத்து உண்மையிலே சலசலப்பு இல்லாமல் சில இடத்துல பாருங்க, பத்து பேர் தான் உட்காந்துருப்பான், 25 சண்டை நடக்கும். இங்கே அது இத்தனை பேர் நெருக்கமாக இருந்தால் கூட அப்படி இயல்பாக கேட்குற விஷயமே பேச்சாளருக்கு ஒரு பெரிய பெருமையான விஷயம், வேறு இடங்களில் பார்க்க முடியாது. அதே போல உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு அன்பு வேண்டுகோளாக வச்சுருவோம். நிகழ்ச்சியில் கடைசி பேச்சாளர் பேசுகிற வரைக்கும் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். இந்த டிராஃபிக் போலீஸ் டியூட்டிக்கு வரும்போது 8:30 அவர் டியூட்டிக்கு வரும்போது பார்த்தீங்களா, டிப் டாப்பாக இருப்பார், எனர்ஜியா 15 இட்லி சாப்பிட்டு போட்டும் போட்டேன் டபுள் டூ ஏ ஆப்பா பச்சை கலர் சட்டை வண்டி இருப்பா. இது 8:30 11 மணிக்கு பாருங்களேன் கை மட்டும்தான் செய்யுங்க. 1:30 பாருங்கள் விரல் மட்டும்தான். 3 மணிக்கு வெறும் கூண்டு இருக்கும், முக்காடு போட்டு உட்காந்துருப்பா, எங்கிட்ட மோய் தொலைங்கடா சனியம் போச்சு. ஆளுக்கு 1000 ரூபாய் புகையாக தள்ளிட்டு போறாங்கன்னு டயர்ட் ஆயிடுவார். அது மாதிரி நீங்கள் டயர்ட் ஆயிடக்கூடாது. நல்ல கழுத்தில் புதுசு புதுசான தகவல்களை மேடையில் இறக்கி வைக்க போகிறாங்க. ஏன்னா முத்தமிழ் அறிஞர் ஒரு பெரிய நூலகம், அவரை பற்றி புரட்ட போட்ட வந்துக்கிட்டு இருக்க தகவல் அவ்வளோ விஷயம் அவர்கிட்ட இருக்கு. அதெல்லாம் தான் பேசுறதுக்கு வந்திருக்காங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னதான், இந்த நிகழ்ச்சி வெற்றி அடைய வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்குது. ஏன்னா முதல் அவர் பிறந்த நாளை அவருடைய தாயார் அஞ்சுகமும் முத்துவேலும் அவருடைய சகோதரியும் சேர்ந்து கொண்டாடினாங்க. இந்த ஒரு பிறந்த நாள் தான் அவரே இல்லாமல் கொண்டாடுற பிறந்த நாள். அன்று 3 பேர் மட்டும் கொண்டாடினாங்க. இன்னைக்கு தமிழகத்தில் குட்டி குட்டி கிராமங்களில் கூட எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அது பெருமையான விஷயம். 5:30 அதிகாலையில் கோபாலபுரத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கூட்டம் வாழ்த்து சொல்கிறக்காக கூடியிருப்பாங்க. அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்த தருணம். இருந்தாலும் இன்றைக்கு தமிழர் எல்லாரும் ஒட்டு மொத்தமாக, ஏன்னா அவர் தொடங்கிய பேச்சு எல்லாரையும் கவர்ந்த பேச்சு முதல் பேச்சு, அவர் வரவேற்பை ஆட்டும் போது நிறையா இருக்காங்க. சம்பத்தையா இருக்காங்க, நெடுஞ்சலையா இருக்காங்க, நிறையா பேர் இருக்கும்போது கூட 27 வயசு குறைவான ஒரு ஆளுக்கு மிகப்பெரிய பொறுப்பை கொடுக்க முடியாது வந்துச்சுன்னா அந்த முதல் பேச்சு அவர் பேசினது. அன்பு என்பது 3 எழுத்து, நட்பு என்பது 3 எழுத்து, காதல் என்பது 3 எழுத்து, அதற்கு தகுதியாக இருக்கக்கூடிய வீரம் என்பது 3 எழுத்து, அந்த வீரத்தை நிர்ணயிக்கக்கூடிய இடம் போர்க்களம், போர் அந்த களம் என்பது 3 எழுத்து, அதுக்கு வெற்றி என்பது 3 எழுத்து, வெற்றியை பெறக்கூடிய அண்ணா என்பது 3 எழுத்து சொல்லி முடிச்சிட்டார். ஆனால் அவர் பிறந்ததும் ஜூன் 3 போது எவ்வளோ ஒரு அழகான ஒரு நெருக்கமான விஷயம் பாருங்க. அப்படி 3 தொடங்கியிருக்க முத்தமிழறிஞர் இயல் இசை நாடகம் என்று 3 சொலித்த ஒரே ஒரு பெரிய படைப்பாளி இருக்கார்னா அது தமிழகத்தில் மட்டுமில்ல இந்தியாவிலேயே முத்தமிழ் அறிஞர் மட்டும்தான். அந்த சிறப்பெல்லாம் இப்பொழுது பேச போகிறாங்க. உங்களுடைய ஆறுதலோடு, உங்களுடைய கைதட்டலோடு, உங்களை வரவேற்போடு இப்போ முதலாவதாக இந்த பட்டிமன்றத்தில் என்னுடைய முன்னுரையை நிறைவு செய்து முத்தமிழறிஞருடைய நீடித்த புகழுக்கு காரணம் அவருடைய அரசியல் தொண்டுதான் என்று சொல்லி பாவனாசம் பாஸ்கர் அவர்களுக்கு பெரிய உற்சாகமான கரகோஷம் கொடுத்து அவரை அன்போடு வரவேற்றுங்க. பிறந்து இன்ப தமிழகத்தை அறிவு தேரோட்டி வந்தவரே, கண்டிருந்த பெரியாரே, வெந்தாடி வேந்தரே, எங்கள் ஐயாவே வாழி, செந்தமிழ்நாட்டினிலே பிறந்த சிந்தனை தந்த எடா, விந்தை உலகினை மூட கருத்தினை இந்த உலகினில் விரட்டி அடித்திட்ட செந்தமிழ்நாட்டினிலே பிறந்த சிந்தனை தந்த எடா என்று பகுத்தறிவு பகலவன் வெண்டாடி வேந்தர் ஈரோட்டு சிங்கம் பெரியாரின் பாசறையிலே வளர்ந்த அறிஞர் அண்ணாவின் தம்பியாக திகழ்ந்து இன்றைக்கு தமிழக மக்களின் இதயங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற முத்தமிழ் அறிஞரின் இந்த பிறந்தநாள் விழாவிலே பங்கெடுப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, தமிழகத்தில் ஒரே ஒரு சொல்லுக்கு தமிழகமே திரண்டு வந்து அமர்கிற அற்புதமான ஒரு சொல்லை தலைவர் தந்தார். என் உயிரிடம் மேலாட கழக உடன்பிறப்பு கடை என்று சொல்லுகிற இந்த ஒரு வார்த்தைக்கு தமிழகமே கட்டுப்பட்டிருக்கிறது என்றால் அரசியல் உலகத்திலே எந்த அளவுக்கு சொலித்திருக்கிறார் என்பதை பேச நாங்கள் 2 பேரும் இங்கே வந்திருக்கிறோம். எங்கள் 2 பேரும் பாருங்க,
அரசியலை நிறுத்தினாலே நாங்கள் சொல்லிப்போம், அந்த அளவுக்கு பிரமாண்டமாக இருக்கும். தலைவருடைய தமிழ் தொண்டை பற்றி பேச வந்திருக்கக்கூடிய ரெண்டு பேரையும் பார்த்து நான் ரொம்ப வேதனை நடந்தவர்களே. நாங்களும் தான் தலைவருடைய நிலைத்த புகழுக்கு காரணம் தமிழ் தொண்டா அரசியல் தொண்டானா? தமிழ் தொண்டு அரசியல் தொண்டை பற்றி நாங்கள் பேச வந்திருக்கிறப்ப அந்த ரெண்டு பேருக்கு என்ன தெரியும் நான் கேட்குறேன். முதல் பேச்சுக்கே பூவை பிடிங்கிருக்கோம், அடுத்து மைக்கை பிடிக்கிறோம், பார்த்துக்கலாம். நாங்கள் ஒன்று ஒன்றா எடுத்துக்கிட்டே இருப்போம், அதுக்குள்ளே நீங்கள் வேகமாக முடிச்சிடணும். ஆனால் இந்த தலைப்புக்கு நடுவராக வந்திருக்கக்கூடிய நடுவர் சாதாரணப்பட்டவர் அல்ல. இன்றைக்கு தீர்ப்பு சொல்ல போகிறார். தயவு செய்து பேனா பென்சில் இருந்தால் பேப்பர் இருந்தால் எழுதி வச்சுக்கிறங்க. இன்றைக்கு அவர் சொல்ல போகிற தீர்ப்பு எந்த நீதிபதியும் சொல்ல முடியாது. ஒன்று எங்க அணிக்கு சொல்லுவார், இல்லைன்னா அந்த அணிக்கு சொல்ல போகிறார்கள் தானே. அதில் எனக்கு டாக்டர் சொன்னார், நான் எனக்கு குழந்தை வருகிறப்ப அது மாதிரில இருக்கு. புத்தகங்க வாங்க உட்காருங்க, உங்களுக்கு ஆம்பளை பெண் பிறக்கும், தவறுனா பொம்பளை பிள்ளை பிறக்கும், அப்புறம் ஆட்டுக்குட்டி வந்து பிறக்கும். அவர் எப்படி விளக்கம் சொல்லியிருக்காரு பாருங்க, அது மாதிரி இவருடைய விளக்கம். அதில் அந்த குடிச்சு உட்காந்துருக்காரு பாருங்க, நம்ம நெல்லை சுப்பையா உயரம் போதுமா இல்லை கீழே இது வைக்கவா டேபிள். இது வச்சா ரொம்ப, ஆனால் நீங்கள் மைக்கையும் பார்க்கணும் டேபிளையும் பார்க்கணும். அதாவது அப்படின்னு சட்டான் கீழே விழுந்துருக்க கூடாது. பார்த்து ஆஹா என்ன அர்த்தம் இப்போ தெரியுதா? எல்லாருக்கும் திமுக கட்சிக்கு வந்தால் யாரை வேணாலும் உயர்த்திடும்னு தெரியும். ஆஹா இது போதியா? ஆமாம் இது என்னுடைய பஞ்சு. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு ஆறு குழந்தை, ஆறு குழந்தையுமே சுகப்பிரசவம் தான். ஆனால் நான் பிறக்கும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு பிறந்தேன். தர்மாஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகிறப்ப எங்கள் அம்மா அழைச்சிட்டு வரும்போது கதவு ஓரமாகவே பிறந்துட்டேன். அந்த வழியாக போன போஸ்ட்மேன் சொல்லியிருக்காரு, இதாண்டா டோர் டெலிவரின்றாங்க. அந்த ஆள் நான் கொடைக்கானல் போகிறப்ப பிறந்தேன், என்னை டூர் டெலிவரின்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு போகிறோம்னா அப்படி தான் சிறப்பாக இல்லை. அவருக்கு பாருங்க, போன இந்த எலெக்ஷனுக்கு அவரை சுப்பையாவை ஒரு டாக்ஸியில் ஆரனை கட்டி விளம்பரம் பண்ணிட்டு வரான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு எம்எல்ஏ சுயேட்சை நின்னவர், இவர் ஊர் முழுக்க விளம்பரம் பண்ணியிருக்கிறாரு. ஓட்டு போட்டு எண்ணி பார்த்தா அந்த எம்எல்ஏ தோத்து போயிட்டார். என்ன விளம்பரம் பண்ணியிருக்காரு அந்த ஆள்? நடைபெற்று கொண்டிருக்கிற சட்டமன்ற தேர்தலில் உங்கள் பொன்னான வாக்குகளை சிந்தாமல் சதறாமல் குறிப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளை, ஏழைகளின் பங்காளன், அருமை அண்ணன், இப்படியே சொல்லிட்டு போயிருக்கான். அந்த ஆள் பேரை சொல்ல சின்னத்தை சொல்ல அந்த ஆள் எப்படி செய்ப்பா? சுடுகாட்டு பக்கம் சொல்லிட்டு போயிருக்காரு அண்ணார் அவர்களுக்கு புடலங்கா சின்னத்தில் வாக்களிக்குமாறு குணமா வந்து ஓட்டு போடும். எங்க அதுல அந்த பக்கத்தில் இன்னொரு பாப்பா பாருங்க, அண்ணன் பாரதி. அருமையான பாப்பா இல்ல, அதுக்கே மூணு பாப்பா இருக்கு. அப்புறம் காலேஜ் போறேன் அடுத்த வாரம் பையன். இந்த எலெக்ஷனுக்கு ஓட்டு போட சொல்லியிருக்காங்க, அங்க போய் மிஷினில் நின்றுட்டு சார் எப்படி சார் ஓட்டு போடணும்னு கேட்டிருக்கு இந்த பாப்பா. அந்த அதிகாரி சொல்லியிருக்காரு, இந்த சிகப்பு பட்டன் அமுக்குனீங்கன்னா பீப்புன்னு சவுண்ட் வரும் இருக்காரு. இந்த பாப்பா கேட்டிருக்கு பீப்புன்னா மாட்டுக்கறி தானே எனக்கு கிட்ட எதை எங்க போட சேர்க்கிற உள்ள போய் ஓட்டு போடணும்னு போனம்மா ஒன்றரை மணி நேரம் வெளியில் வர நடவர்களை இல்லைடான்னு போய் பார்த்துருக்காரு. 26 சின்னத்தில் அமைச்சிக்கிட்டு இருந்திருக்கு. இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் தமிழ் தொண்டு, தலைவருடைய தமிழ் தொண்டை நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் நீங்கள் பேச வந்திருப்பதான் எங்கள் ரொம்ப சங்கடமாக இருக்குது. நல்லா அருமையாக கைத்தட்டி ரசிக்கிறாங்க. தயவு செய்து கைத்தட்டினீங்கன்னா உள்ளங்கையில் ஏற்படக்கூடிய உஷ்ணம் உடம்பு முழுக்க ஏறி அவங்களுக்கு எந்த நோயுமே வராதுன்னு இன்னைக்கு காலையில் ஜெர்மன் டாக்டர் சொல்கிறார். அதே எப்படி உங்களுக்கு மட்டும் ஃபோன் பண்ணி சொன்னார்? பிபி ப்ரெஷர், வாந்து மயக்கம், தொண்டை எரிஞ்சல், தண்ணி தாகத்துக்கு இஞ்சி மிட்டாய் தேவையில்லைங்கிறாங்க அவர். அவங்க நினைக்கிறாங்க திருவள்ளிக்கணியில் திருப்பாம்பூருக்கு பஸ் ஸ்டாண்டில் அப்படியெல்லாம் இல்லைங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், தொடக்க பள்ளி படிக்கிற பொழுதே இந்த சமூகத்தை பற்றி சிந்தித்து தன்னுடைய இளமை காலத்தில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தான் வாழ்ந்த 95 காலம் வரைக்கும் இந்த மக்களை உயர்த்த வேண்டுமென அரசியல் தொண்டிலே மிஞ்சி இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இந்த நாட்டில் இருக்கிறார் என்றால் முத்தமிழர் இங்கே நம்மளுடைய டாக்டர் கடைங்கரை தவிர உலகத்தில் வேற யாரையும் சொல்ல முடியாது. அதான் சொன்னார், வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரம் தனிலே நிற்கின்றார். அந்த இலக்கியத்தில் அந்த காலத்தில் சினிமாவெல்லாம் எடுத்தான் அந்த சினிமாவுக்கு தலைவர் எழுதினார் தமிழ் தொண்டராங்க ஒத்துக்கிறோம் இல்லைங்களே. அப்ப கே பி சுந்தரம்பாள் அந்த அம்மா வந்து பாட சொல்லியிருக்காங்க, புராண கதையா தான் பாட அந்த அம்மா. ஞானப்பழத்தை பிழிந்து முருகா ஞானப்பழத்தை பிழிந்து, நம்ம தலைவர் அங்கிருந்து போனார், எம்மா இதுக்கு மேல புழிஞ்சினா சார் வராது. ரொம்ப புழிஞ்சிட்ட. ஆமா இனி புழிஞ்சு புழிஞ்சு சமுதாயத்துக்கு என்ன செய்ய போற? இந்த மக்களை உயர்த்துறதுக்காக நான் ஒரு 10 வரி எழுதி தரேன் பாடுமான்னு சொன்னாங்க. அதற்கு பிறகுதான் கே பி சுந்தரம்பாள் இந்த உலகத்தில் உயர்ந்து வந்தார். வாழ்க்கை என்னும் வழங்குகின்ற பாடம், மானிடரின் வாழ்க்கையிலே மயக்க ஒண்ணா வேதம், வாழ்க்கை என்னும் ஓடும். இப்படி நடந்ததுக்கு என்ன காரணம் என்றால் இந்த தமிழ் தொண்டை முழுக்க அரசியலிலே கொண்டு வந்து அவர் உள்ளே புகுத்தினார் இல்லைன்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு படம் எடுத்தாங்க, இன்னைக்கு நீங்க தமிழ் தொண்டை சொல்றீங்களே, இன்னைக்கு தமிழ்ல படமா எடுக்கிறான். அன்னைக்கு அவர் எடுத்தார், அரசியலங்குமரி எடுத்தார், ராஜகுமாரி எடுத்தார், மனோகரா எடுத்தார், காஞ்சி தலைவன். இதெல்லாம் எப்படி தமிழ் பேர் அழகா இருக்கு. இன்னைக்கு நீங்க எப்படி எடுக்கிறீங்க பேச வந்திருக்கீங்களா? பாத்தீங்களா இன்னைக்கு பேர், படம் பேர் சிங்க 1, சிங்க 2, சிங்க 3.
சிறுத்தை, ஆடு புலி ஆட்டம், நடுநிசி நாய்கள், அழகர் சாமோட குதிரை, கந்த சாமோட கழுதை, நான் ஈ அவன் எறும்பு, இவன் பண்ணி, மனுஷனாவே எடுக்க மாட்டேங்கிறாயா? திடீர்னு ஒருத்தன் ஏண்டா தலையில என்ன வைக்கல, அடுத்து வந்து ஏண்டா பாத்ரூம்ல கப்பு வைக்கல, இது ஒரு இன்னொருத்தன் எடுக்கிறான், என் ஆளோட செருப்பை காணும். இன்னைக்கு காலையில் ஒருத்தன் எங்கள் தேட்டரில் சினிமா பார்த்துட்டு கடுப்பானே, நான் ஏண்டாங்கிறேன், இவனுக்கு எங்கேயோ மச்சர்கள் படம் பார்த்தா கடைசி வரைக்கும் காட்டவே இல்லைங்கிறாயா? இன்னொரு ஆள் இவன் வேற மாதிரி, ஏன் அவங்க அப்பா மாதிரி இருக்க கூடாதா? ஏயா இப்படி படம் எடுக்கிறீங்கன்னு போன வாரம் கோயம்பேட்டில் பேசிவிட்டு சென்னைக்கு போறேன், இது எங்க ஊருக்கு போறேன், என்னைய திட்டி ஒரு படம் எடுத்துட்டாங்க அவர்களே. என்னது பாஸ்கர் ஒரு ராஸ்கல், அப்படி திட்டி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? ஆமா கைல திட்டி. இன்னொரு ஆள் நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணாம், அடுத்து ரெண்டுக்கும் அட்டையை காணாம், உள்ள போய் என்ன கூட்டத்தை காணாம். என்னையாது இன்னைக்கு காலையில டீ ஷாப்லாம் டீ கடைக்கு போன நடுவர்களே, ஒருத்தன் டீயை வாங்கி வச்சுக்கிட்டு சிகரெட்டை பத்த வச்சு இருந்தவன் திடீர்னு திரும்ப என் தொடையில சுட்டு விட்டாயா? என்னடாங்கிறேன், நெருப்புடா அப்படின்னா. அதுக்கு மேட்சிக்கு 5:30 ஒரு பாட்டு போட்டான் பாருங்க டீ கடைக்காரன், பாட்டு முடிஞ்ச பாக்குற டீ கடை புடிச்சு எரியா மேல என்னடாங்க அயோக்கியா போய் நெருப்பு அதுல போட்டு போயிருக்கான். என்னங்க இன்னைக்கு போற போக்கு சரியில்லாம இருந்துகிட்டு இருக்கு, நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க? ஆனால் இந்த இளைஞர்களை பார்த்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் சொன்னார், மனிதனாக வாழ்ந்திட வேணும், மனதில் வையடா தம்பி, மனதில் வையடா, வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா, நீ வலது கையடா, தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா, தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா தம்பி, பழைய பொய்யடா, எதுவும் தானாக மாறாது, மாற்றி காட்ட வேண்டுமென இந்த களத்தில் இன்றைக்கு புறப்பட்டிருப்பவர் தான் நம்முடைய தளபதியார் அவர்கள். அவர்களை இன்றைக்கு எல்லாம் உலகமே உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. வந்தவர்களை வாழ வைக்கிற இந்த நாட்டில் அரசியலில் மனிதனை விழிப்புணர்வு வச்சா பாருங்க, நம்ம நாடு வந்தவனை வாழ வைக்கிற சொல்லி தாங்க குட்டி சார போயிட்டு உட்கார்ந்துருக்கோம். அதுலேயும் அரசியல் நாகரிகம், எம்ஜிஆர் அவர்கள் இறந்த அன்னைக்கு அவருடைய வார்த்தை, உன்னதமிக்க என்னுடைய நண்பன், செல்வாக்கு மிக்க முதல்வர், யார் சொல்ல முடியும் பாருங்க, சொல்லிட்டு அன்னைக்கு தலைமை கழகத்தில் தன்னுடைய கொடி வந்து அறக்கம்பத்தில் பறக்கணும் அப்படின்னு சொல்லி அரசியல் நாகரிகத்தோடு எதிர்கட்சிக்காரோட ஒரு பண்பு காட்டுற ஒரு தலைவர் இருக்கார்னா அது மட்டும் கிடையாது, அடுத்த நாள் தலைவருடைய சிலை வந்து உரத்தில் இடிக்கப்படுது, அது கூட எழுதுகிறார். அவர்கள் சந்தோஷத்துக்காக விட்டார்கள், ஆனால் இடித்தவன் அப்போ கூட என் பெண்முதலில் குத்தாமல் என் நெஞ்சில் குத்தினான் அப்படின்னு சொல்லி நாகரிகமாக முடித்தார். இல்லாட்டி அன்னைக்கு எவ்வளோ பெரிய கலவரம் வந்திருக்குன்னு தெரியுமா? அது மாதிரி ஒரு அரசியலை எவ்வளோ நாகரிகமாக ஒரு ஆள் தான் இரட்டை அர்த்தத்தில் பேசாமல் வன் சொல் சொல்லாம மென்மையான சொற்களை மேடையில் பயன்படுத்துற ஒரு தலைவர். ஆரம்ப கால அரசியலிலே கையில கருப்பு கலர் தார் பெயிண்ட வச்சுக்கிட்டு எங்கெங்கெல்லாம் ஹிந்தி இருந்ததோ அதை அழித்து கொண்டே வந்தார். இளமையிலே ஹிந்தி இந்த நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு தன் வாழ்நாள் முழுக்க போராடி அரசியல் ஒவ்வொரு இடத்துலையும் பொதுக்கூட்டம் போட்டு தமிழனை விழிப்புணர்வு செய்தார். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, உள்ள டிபார்ட்மெண்டா வந்துட்டானு எல்லாம் பாத்துக்கிட்டே உட்காந்துருக்குறான். எப்ப வந்தாவே முதல்ல போர்வே போர்வேன்னு குஜராத்துக்காரன் வித்துக்கிட்டு வந்தான், நம்மளால வாங்கி போத்துக்கிட்டு படுத்தாயா? அப்புறம் பானிபூரி பானிபூரி வித்துக்கிட்டு வந்தா நம்மளால பிளேட்டு பிளேட்டா வாங்கி தின்னுக்கிட்டே இருந்தான். அப்புறம் ஹான்ஸ் பான்புராக்குன்னு அங்கேருந்து வந்தான், உத்தரப்பிரதேசத்துலேருந்து வாங்கி பலார் பலார்னு போட்டுக்கிட்டு இருந்தான், அதெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு இருந்தான். இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்டுகளையும் ஹிந்திக்காரன் உள்ள போட்டுட்டான் வாயிலை வைத்து அடிச்சுட்டு இருந்தா என்னையா பண்ணி தொலைவது? அன்னைக்கே கேட்கணுமா இல்லையா? எந்த வகையிலும் தமிழன் தமிழனாக இருக்க வேண்டுமென அரசியல் பார்வையோடு கொண்டு சொன்னாருங்க. தெரியாம கேட்போம், ஹிந்தி தெரியாட்டி நீங்க டெல்லியை பக்கம் வட இந்தியா பக்கம் போய் பிழைக்க முடியாதுங்க. ஆனா அவன் இங்க வந்து 1.5 ரூபாய்க்கு பானிபூரி போட்டு பொழைச்சிட்டு இருக்கான என்ன, இப்ப கடைசியில் அவன் தமிழ் தெரியாம தான் கிடைக்கும். அதனால அது மொழியெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை. இங்க பாருங்க, ஆண்களுக்கு பெண் நிகரானவர்கள் இல்லை என அடிமைப்படுத்தி வைத்திருந்த காலத்தில் ஆண்களும் பெண்களும் சமம் என சொல்லி கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெண் உரிமைக்காகவும் அத்தனை உரிமையும் சட்ட வடிவமாக்கி அரசியல் துறையிலே நாமெல்லாம் இன்னைக்கு பயனடைகிறோம் என்று சொன்னால் முத்தமிழர்களுடைய இந்த அரசியல் பணிதான் இதற்கு காரணமே தவிர உங்களுடைய பணி இல்லை. தயவு செய்து யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எல்லாம் சொன்னோம் உணர்ந்து பார்க்க மாட்டேங்கிறாயா? எல்லாம் டாஸ்மார்க் மப்புளே தெரியுதாயா தமிழ்நாட்டில்? எல்லாம் மப்புள் அப்படி எங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன பண்ணா, இன்னைக்கு காலையில டப்புன்னு ஒரு குவாட்டரை வாங்கி பக்கத்துல கடையில ஒரு பாக்கெட்டை வாங்கி கட்டிங் அடிச்சு போட்டு சப்பிக்கிட்டே இருந்திருக்கிறான். வாய் நிறைய நுறையா தள்ளியிருக்கு. என்னன்னு பார்த்தா இவன் அவசரத்துல ஊருகா பாக்கெட்னு ஷாம்பு பாக்கெட்டை பிச்சு சப்பிருக்கான். ஐயோ கேட்பேன், இவங்க எல்லாம் என்ன சொல்ல முடியுங்க? நான் எங்கள் திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு வைத்த கலக்கத்தில் கக்கூசுக்கு போகிறேன், ஒரு ஆள் சொன்னால் 5 ரூபா கூடியானா சில்லற இல்லை அப்படின்னு உள்ளே போயிட்டு வந்து 10 ரூபா கொடுத்தேன், அவன் கல்லா போட்டியை பார்த்துட்டு என்டையும் சில்லறல வேணும்னு அதுக்கு பதில் இன்னொரு தடவை முக்கிட்டு வாங்குறாயா? என்னையா நாடு இது? இந்த நாடு திண்டுக்கலுக்கு போகிறேன், அதே மாதிரி உள்ளே போகிறேன், 5 ரூபா கொடுத்தா பார்த்தாது. இப்போ எல்லாம் நம்ம சட்டம் மாறிடுச்சு, நான் என்னென்னு கேட்டேன், இப்போ கக்கூசு போகணும்னா ஆதார் அட்டை ஜெராக்ஸ் வேணுங்கிறாயா?
அதே ஆதாரத்தை நான் கொடுக்குற ஜெராக்ஸை வாங்கி பார்த்துட்டு சார் உங்க பேர் என்னன்னு கேட்டான். பாஸ்கரன், இதுல பாஸ்கரன் போட்டுருக்கு, போய் தாலுகா ஆபீஸ்ல மாத்திட்டா உள்ள போவாதாண்டாயா? தொடர்ந்து பொதுக்கூட்டம் பேசிட்டு தலைவருக்கு தொண்டை கட்டிக்கிச்சு. அப்ப டாக்டர் சொன்னார், இதுக்கெல்லாம் அலோபதி வேணாங்க, ஒரு 10-15 தூது வடை சாப்பிடுங்க சொல்லி கொஞ்சம் பறிச்சு கொடுத்துட்டு போனாரு. தலைவர் இப்ப சாப்பிட்டு இருக்காரு. ஒரு வாரம் கழிச்சு டாக்டர் வந்து பார்த்தா பாதி இலை அப்படியே கிடந்திருக்கு. என்ன தலைவர் ஐயா அதை சாப்பிடலன்னு கேட்டப்ப தலைவர் சொன்னார், 2 இலைக்கே தமிழ்நாட்டில் பிரச்சனையா இருக்கு, இவ்வளவு இலை எங்கடா சாப்பிட சொல்லுங்க. ஏங்க, அரசியல் பார்வை நகைச்சுவை உணர்வோடு சொல்லக்கூடியவர் ஒன்று தெரிஞ்சுக்கிறங்க, அறிஞர் அண்ணா அவருடைய பேரை முழுமையாக எழுதி பாருங்கள், 5 எழுத்து வரும். முத்தமிழ் அறிஞருடைய பேரை எழுதி பாருங்கள், 5 எழுத்து வரும். அவர் 5 முறை சட்டமன்றத்தில் இருந்து நின்று நமக்காக பணியாற்றியிருக்கிறார். அவர் நின்று ஜெயித்த தொகுதி திருவாரூர், 5 எழுத்து வரும். தன் வாழ்நாள் முழுக்க பஞ்சபூதத்தையும் வென்று காட்டினார். அதனாலதான் மறைந்த பிறகும் தனது சின்னத்தை இந்த மக்களுக்கு 5 விரல்களை தூக்கி காட்டுகிறார் என்றார். யோசிச்சு பாருங்க, ஆண் பெண் சமம் இல்லாம போடுறத யார் வாங்கி கொடுத்தது? நான் கேட்கிறேன், அரசியல் பணி இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு சமமா எல்லாரும் வேலை வாய்ப்புல இருக்க முடியுமா? இன்னைக்கு குடும்பம் எப்படி இருக்கு? நான் கேட்கிறேன். அதுல ஒரு பெருமையான விஷயம், முத்தமிழர்களே, சிறப்பு வந்த தலைவர்களே, பெரியார் அவர்களுக்கு ஆட்சி மறுக்கப்பட்டது, கட்சி கிடைக்கல. பெரியார் அவர்களுக்கு ஆட்சி மறுக்கப்பட்டது, அண்ணா அவர்களுக்கு ஆயுள் காலம் மறுக்கப்பட்டது, குறைவான வருஷத்திலே இறந்துட்டாங்க. ஆனால் ரெண்டும் நிரம்ப கிடைச்சது முத்தமிழ் அறிஞருக்கு மட்டும்தான். 64 வருஷம் சட்டசபை பணி, 95 வயசு, இதெல்லாம் ஒரு கொடுப்பினை. பாருங்க, நீங்க குடும்பம் குடும்பமா இல்லைன்னு சொல்ல வர நடுவர்களே, எங்க தெருவில் இப்ப பியூட்டி பார்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறான். என் நண்பன் சொன்னான், எல்லா பொம்பளைக்கும் மேக்கப் போட்டு வரோம், என் பொண்டாட்டிக்கு மட்டும் போட மாட்டாங்கிறான். வாடான்னு அழைச்சிட்டு போனேன், ஏன்டான்னு கேட்டேன். இந்த தெருவில் எந்த பொம்பளைக்கு வேணாலும் மேக்கப் போடுவேன், உன் பொண்டாட்டிக்கு மட்டும் மேக்கப் போட மாட்டேன்னா ஏன்டான்னு கேட்கறேன். வெள்ளரிக்கையை ரவுண்டா கட் பண்ணி கண்ணில் வச்சா எடுத்து எடுத்து திங்கிறான் அந்த பொம்பளைண்ணா. அவன் பாரு அழுதான், ஏன்டான்னு கேட்கறேன். அவன் போட்ட மேக்கப்புக்கு 200 கொடுத்துட்டு தின்ன வெள்ளரிக்காய்க்கு 500 கொடுத்துட்டு வந்தாங்கிறான் ஆளு. ஏன் குடும்பமாயா இருக்குது நான் கேட்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, அதோட ரொம்ப ஓவரால் தான். என்னடான்னு கேட்டேன், என்னடா அது, ஜாக்கெட் துணி வாங்கி கொடுத்தேன், டச்சப்ப பின்னால 3 நாடா கட்டி தொங்க விட்டுருந்தா, என்னடி நாடா இது, நாடா அப்படிங்கிற. அவன் திருப்பி கேட்கறான், நீ மட்டும் டவுசர்ல நாடா போட்டிருக்க அப்படிங்கிறாயா? 11:15 போட்டு போயிருக்கான். கண்டக்டர் பழைய பசாண்டு இறங்கிட்டு இருக்காரு, இவன் டப்புள் முடிச்சு கீழே இறங்கிட்டான், டவுசர் மேலே கிடக்கியா? இப்படி குடும்பம் குடும்பமா இல்ல ஒரு காலத்துல. இங்க பாருங்க, பிரச்சாரத்தில் தலைவர் அவர்கள் அரசியல் பிரச்சாரத்தில் தன்னுடைய வாழ்நாளில தூக்கம் இல்லாமல் 24 மணி நேரமும் பிரச்சாரம் பண்ணியிருக்கார். வாகனத்தில் போறப்ப பிரச்சாரம் பண்ணிட்டு கோயம்புத்தூர்ல இருந்து திருச்சி வரும்போது விடிய காலம் 4 மணிக்கு பின்னால உட்காந்துருந்த அந்த உதவியாளர் கேட்டிருக்காரு தலைவரை பார்த்து, எங்க மணி 4 5-3 மணி விடிய காலம் ஆக போகுது, இந்த மிட் நைட்லயுமே உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிக்கன்னு சொல்றீங்களே, இதை எப்படி உதயசூரியன் சொல்லலாமான்னு கேட்டப்ப தலைவர் சொன்னார், நாம படுத்து தூங்கி எழுந்திரிச்சா தானடா சூரியன் உதிக்கும் மறையும்னு சொல்ல முடியும். நம்ம என்னைக்கடா தூங்கணும், நம்ம தூங்குறதே கிடையாது, என்னைக்குமே நமக்கு உதய சூரியன் தான் என்று தலைவர் சொல்லியிருக்கிறார் என்றால், நான் ஒன்னு இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு. அந்த காலத்தில் சட்டமன்றத்தில் உயர் சாதிக்காரர்கள் தான் இருந்தார்கள். தாழ்த்தப்பட்டவங்க போக முடியாது, பிற்படுத்தப்பட்டவங்க போக முடியாது, மிகவும் பிற்படுத்தப்பட்டதுக்கு வாய்ப்பே இல்லை, ஒடுக்கப்பட்டவன் சிறுபான்மையினருக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அதே சட்டமன்றத்தில் தாழ்த்தப்பட்டவன், மிகவும் பிற்படுத்தப்பட்டவன், சிறுபான்மையினர் சமமாக சட்டமன்ற உறுப்பினராக அமர்ந்து பணி செய்வதற்கு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய அந்த தலைமையில் தான் கிடைத்ததை தவிர, அந்த அரசியல் பணிதான் உச்சத்தில் இருந்ததை தவிர அவர் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. எங்க கோயில போய் சாமி கும்பிட முடியாது, வெளியில நின்றுட்டு எல்லாம் இப்படியே தான் நின்னா. சுடு சுரன் இருந்தா கோயிலுக்கு போவியா, வாசலில கைய கட்டி சூத்திரன் அனுப்பியா, பள்ளி பூச்சி எல்லாம் கோயில் கருவறைக்குள்ள வாடுது, மனுஷங்க உள்ள போக மனு தர்மம் மறுக்குது என்று மனு தர்மத்தின் வாயிலாக கோயிலுக்குள்ளே சென்று அர்ச்சகராக முடியாமல் வழிபட முடியாமல் கீழ்மையாக கீழே கிடந்த இந்த தமிழர்களை அனைவரும் அர்ச்சகராகலாம் என்கிற சட்டத்தை கொண்டு வந்து அரசியலில் உச்சபட்ச நிலையை கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அரசியல் பணி எந்த அளவுக்கு மனிதனை உயர்த்திருக்குன்னு பாருங்க. பகுத்தறிவு சிந்தனை இந்த இயக்கம், இந்த கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னா பகுத்தறி வந்திருக்குமா நமக்கு? அதனாலதானே விஞ்ஞானத்தில் இன்னைக்கு செல்போன் எப்படி வந்துச்சு, கணினி உலகம் நமக்கு இந்த காலத்துல. தலைவருடைய காலத்துல தான் செல்போன் சின்ன சைஸ்ல வச்சிருந்தான், எது நோக்கியோ 1100. இன்னைக்கு பெரிய சைஸ்ல வச்சிருக்கான். இன்னைக்கு யார் பெரிய சைஸ்ல வச்சிருக்கான? போன அவன் தான் பெரிய பணக்காரன். எங்க ஊர்ல 100,000 இல்ல, அவன் 100,000 வச்சிருக்கான். கேட்டா அதை தான் பெருசுங்கிறாயா? அந்த வந்துருச்சுங்க. இப்ப ஒண்ணு தெரிஞ்சுக்கிறங்க, இன்னும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு இனி வரும் காலத்தில் தமிழகத்தை
திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆள போகிறது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த காலத்தில் விஞ்ஞான உலகத்தில் உச்சபட்சத்துல செல்ல போறோம், பகுத்தறிவு வளர்ந்து உச்சபட்சம் போக போறோம். இன்னும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு யாரு கையிலுமே செல்போன் இருக்காது. 2 சின்ன ஸ்பீக்கரை கண்டுபிடிச்சு காதுக்குள்ள ஆபரேஷன் பண்ணி உள்ள வைக்க போறான். சிம் கார்டை ஈரல் ஓரம் ஆபரேஷன் பண்ணி இடது பக்கம் வைக்க போறான். பேட்டரிய கிட்னி ஓரம் ஆபரேஷன் பண்ணி கீழே வைக்க போறான். நடந்து போறப்ப போன் வந்தா உடம்பு மட்டும் ஆடும் அப்படிங்க, அவ்வளவுதான். எவ்வளோ ஃபோன் பண்ணுறான்னு பேசிக்கிட்டே போக போகிறோம், பேசிக்கிட்டே வரப்போகிறோம். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் சார், பேட்டரி சார்ஜ் இறங்கி போனுச்சுன்னா மூக்களை பிளக்க மாட்டி ஏற்ற முடியும், அதுக்கு என்ன செய்யணும் கேட்கலாம்ல? அதுக்கும் கண்டுபிடிச்சிடும். என்ன மெடிக்கல் ஷாப்பில் 50 காசுக்கு ரீசார்ஜ் டேப்லெட்னு மாத்திரை வைக்க போகிறான், அதை வாங்கி வாயில் போட்டு தண்ணி ஊற்றிட்டாலும் 12 மணி நேரத்துக்கு சார்ஜ் சும்மா கும்முன்னு நிற்கும். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? கண்ணு பழுத்து சிகப்பாக இருந்தால் சார்ஜ் இருக்குன்னு அர்த்தம், வெளுத்து வெள்ளையாச்சுன்னா இறங்கிருச்சுன்னு அர்த்தம். திரும்ப ஒரு மாத்திரை போடும். இதெல்லாம் வரப்போகுது வருகாலத்தில். எதுக்கு சொல்றேன்னா, அவசர ரெண்டு மாத்திரை போட்ட கூடாது. ஆமா, சிம் கார்டு அழிஞ்சு மெமரி கார்டு அழிஞ்சு போயிடும். ஆமா, பேட்டரி போஞ்சு போயிடும். இது மட்டும் இல்லைங்க, கல்வி முறையிலே சமச்சீர் கல்வி என்று கொண்டு வந்து உயர்ந்த குடிமக்கள் தான் படித்து வெற்றி அடைந்து மிகப்பெரிய பதவிக்கு செல்ல முடியும் என்கிற வாய்ப்பை தகர்த்தி அதற்கு சமச்சீர் கல்வி என்கிற ஒரு முறையை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்து இன்னைக்கு அத்தனை பேர் உயர்ந்த பதவியில் இருக்கிறான்னா அரசியல் அரசியல் முறை முடிச்சிடலாமா? கரப்பாம்பூச்சி பள்ளி எல்லாம் கருவறைக்கு போகுது, நீங்க ஏன் போக கூடாதுன்னு சொல்லி ஒரு விஷயம், அது எப்படி அது கூட எப்படி மாறிச்சு பாருங்க. 10 ரூபா கொடுத்தீங்கன்னா முன்னுக்கு அந்த கம்பி கூட்டுக்கிட்டு நேரம் வெளியே நட்டிப்பாரு, 50 ரூபா கொடுத்தீங்கன்னா வகுந்து விட்டு அந்த அங்கவும் நெல்லுக்க, 100 ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த கம்பி கிட்ட ஓபன் பண்ணி உள்ள நெல்லுக்க, 500 ரூபா கொடுத்தீங்கன்னா அப்படி செல்ஃபி ஒன்று எடுத்துக்க பெருமாளோட ஒரு செல்ஃபி, 1000 ரூபா கொடுத்தான்னு வச்சுக்க, ஏங்க இவ்வளோ தொலைவு வாரீங்க, ஃபோன் பண்ணால் பெருமாள் தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துருப்பீங்களா? அப்படிங்களா, எவ்வளோ மாறி கிடைச்சி வரேன். அதை தான் வகுத்திருச்சோட பேசுகிறேன். இல்லை, திருச்செந்தூர் முருகன் கோயிலில் சாமியை பார்த்துட்டு எல்லாம் கும்பிட்டுருக்கான், காக்க காக்க கந்த வேல் காக்க கண்ணு ரெண்ட காக்க உச்சாந்தலை காக்க வைத்த காக்கன்னு எல்லாரும் கண்ணை மூடி காக்க காக்கன்னு முருகான்னு பாடிட்டு திரும்பி பார்த்துருக்கானுங்க உண்டியலை காணும். அதை காக்க மாட்டான். ஆமாம், கேட்டையா கேட்டார் என்ன உண்டியலை காக்கணும் ஒரு வரையும் சேர்த்து பண்ணலான்னு. எதுக்கு சொல்றேன்னா, இல்ல ஒரு கோயில்ல 80 பேர் எப்பயும் ரெகுலரா படுப்பாங்க, இப்ப ஒரு 10 நாளா படுக்கல, ஏன்னா அந்த கோயில் அன்னைக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கான். தந்தை பெரியார் அவர்கள் 95 ஆண்டு காலம் வாழ்ந்து மறைந்த சமுதாயத்திற்காக உழைத்தவர், இறந்து போன பிறகு இராணுவ மரியாதையாக அவரை அடக்கம் செய்ய வேண்டுமென தலைவர் முத்தமிழர் அறிஞர் அவர்கள் சொன்ன பொழுது எல்லாரும் எதிர்த்து பேசினா அதெல்லாம் செய்ய முடியாது. அவர் எந்த கட்சியில் இருந்தார், எந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார், எந்த பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தார் கேட்டாங்க. டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் உடனடியாக கேட்டார், இந்தியாவின் தந்தையாக மகாத்மா காந்தி அவர்களை வைத்திருக்கிறீர்களே, அவரை இராணுவ முறைப்படி அடக்கம் செய்தார்களே, அவர் எந்த சட்டமன்றத்தில் ஜெயிச்சார், எந்த பாராளுமன்றத்தில் ஜெயிச்சார், எனவே நான் இவரையும் அதை போலவே நான் அடக்கம் செய்கிறேன், இறுதி மரியாதை செய்கிறேன் சொன்ன பிறகு எல்லாரும் வாயடைச்சு போனாங்க என்றால் அறிவி அந்த அரசியல் சிந்தனை அவருக்குள்ளே இருந்தது. சுயமரியாதை திருமணத்தை தந்தை பெரியார் அவர்கள் அறிமுகம் செய்த போது அதை சட்ட வடிவமாக்கியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள், அதை வாழ்நாள் முழுக்க நடைமுறைப்படுத்தி காட்டியவர் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் அவர்கள். நான் உன்னே ஒன்று சொல்கிறேங்க, அன்றைக்கி 10 பிள்ளை 15 பிள்ளையை பெற்று வளர்த்தவன், குடும்பம் கூட்டு குடும்பம் எக்கச்சக்கமாக இருந்தவன், அவனை வச்சுக்கிட்டே அந்த அரசியல் நடத்திருக்கிறார். இன்றைக்கி 2 பிள்ளையை தான் பெற்றுப்பட்டு நம்ம ஆளு சொல்கிறான் அந்த சனியனை எப்படி வளர்க்குறதுனே தெரியலங்கிறான். இந்த 2 பிள்ளையை பெற்று வளர்க்குற இந்த காலத்தில் அரசியல் முறை ரொம்ப சங்கடமாக இருக்குன்னா, அந்த காலத்தில் 10 பிள்ளை 15 பிள்ளை 20 பிள்ளை வளர்த்த காலத்தில் எப்படி அவர் நடத்திருப்பார் அரசியலை? அதானே எங்கள் பெரியப்பாவுக்கு 12 பிள்ளை. அப்பா என்ன வேலைக்கு போனார்? இதான் வேலை. எப்படி பெரியப்பா 12 பிள்ளை பெற்றேன்னு கேட்டேன். என் பங்காளி 11 பிள்ளை பெற்று வச்சிருந்தான், அவன் சவால் விட்டேன், உன்னைய விட 1 பிள்ளையாவது கூடு பெற்று காட்டுறாங்க, வைராக்கியத்தில் ஆனா 12 பிள்ளைக்கு பேர் வச்சான் பாருங்க, யாரும் வைக்க முடியாது. மூத்த பிள்ளை பேர் சித்திர, 2வது பிள்ளை பேர் வைகாசி, 3வது பிள்ளை பேர் ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி காத்திரிக்கை மாறிகிடத்தையும் மாசி பங்கனின்னு 12ஐயும் வச்சு விட்டான். நான் கேட்டேன், 13வது பெற்றுக்கல பெரியப்பா அப்படிங்கிறேன், காலண்டர்லையும் மாசம் கிடையாது, உன் பெரியம்மாவும் மாசம் கிடையாது, நான் என்ன பண்றதுனாரு, நீ உள்ளூர்ல இருக்காத பர்மனன்ட் பிரசிடன்ட் ஆயிருவே அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு விசாரத்தை கொடுத்து பர்மாவுக்கு அனுப்பி விட்டோம். 6 வருஷம் கழிச்சு திரும்பி தை மாசம் வந்தேன் அந்தாலே அங்க எத்தனை தெரியல. ஆமா, ஐயோ பெரியப்பா வந்துட்டியா அப்படிங்கிறான், ஒன்னும் கவலைப்படாத பர்மாவோட குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டேன்னாரு. அப்பா அதுக்கு கரெக்டா 10 மாசம் ஆச்சுன்னா வீட்டுக்கு முன்னு மாட்டு வண்டி வந்து நிற்கும், ஏன்னா கிளம்பி சும்மா இருக்க மாட்டான்னு தெரியும். ரெகுலரா மாடு வந்து ஒரு நாள் மாடு சென்னையா போச்சு, பொண்மாப்பிள்ள படத்தை போட்டு கீழே குறிப்பு
மொய் வைப்பவருக்கு விரலில் மை வைக்கப்படும். புது கல்யாணம், டிஜிட்டல் கல்யாணம், இது வரைக்கும் கேட்காத கல்யாணம். டிஜிட்டலா? ஆமா. நீங்க செய்முறை செஞ்சோன்னா உங்க செல்போனுக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும், 2242. அதை நீங்க பந்தியில் காமிச்சாதான் உங்களுக்கு சாப்பாடே போடுவாங்க. உணர்வு வந்திருக்குங்க. 5000 ரூபா செஞ்சீங்கன்னா நான் வச்சு, 3000 ரூபா செஞ்சீங்கன்னா சைவம், 2000 ரூபா செஞ்சீங்கன்னா சூப்பு, அதுவும் செல்ல விரல சூப்பு. ஒருத்தர் வீடு வரைக்கும் விரல சூப்பிட்டு வந்திருக்கேன், 4 விரலாக இருந்திருக்கு, வெறித்தனமாக சூப்பிருக்கேன், பெருவரில் காணாமங்க, போலீஸ் ஸ்டேஷன் போட்டு கொடுத்துருக்கேன். முதல் மாமியார் போய் மாமியா கடல கட்டின தாலி அவுக்க போயிருக்கான். அதுக்கு அந்த மாமியா சொல்லியிருக்கான், கட்டினது கட்டினதான் ஓடு, அது பாட்டில் கிடக்கட்டும், ஏறினது இறங்கப்படாத தண்ணின்றது. பின்னால் புரிஞ்சாங்க பொருளில் அடிச்சிருக்கான், அவுத்து குறியா என்ன எவன் கட்டினாலும் கழுத்த கழுத்தனிட்டு. இது மாதிரி அந்த காலத்தில் இத்தனை குழந்தைகளை பெற்று வளர்த்து இவ்வளோ அறியாமையில் இருந்த மக்கள் சமுதாயத்தில் அரசியல் பணி அவ்வளோ சிறப்பாக நடத்தியிருக்கிறாள் என்றால், நான் தலைவர் அவர்கள் இன்றைக்கு 95 ஆண்டு காலம் வாழ்ந்து நமக்காக அரசியல் பணியில் அத்தனையும் செய்து நமக்காக கொடுத்திருக்கிறார். நான் பாராட்டக்கூடிய விஷயம், வாழ்த்தக்கூடிய விஷயம், ஆனால் தலைவர் அவர்களை வாழ்த்துவதற்கு எனக்கு வயதில்லை என்பதற்காக இசையின் மூலமாக வாழ்த்தி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் மங்கள இசை என்பது தவில் நாதஸ்வரம். அந்த தவில் நாதஸ்வரத்தால் தலைவர் அவர்களை வாழ்த்தினால் அதற்கு பொருத்தமாக இருக்கும் என்பதற்காக. தமிழ் சமூகம் இன்றைக்கு அறியாமையிலிருந்து விடுபட்டு பகுத்தறிவு பெற்று விழிப்புணர்வோடு எல்லா பதவிகளும் நாம் சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் தலைவருடைய அரசியல் தொண்டுதான் விஞ்சிருக்கிறது. ஏன் தெரியுமா? தமிழ் தொண்டை நாங்கள் குறையாக மதிப்பிடவில்லை. அந்த தமிழ் தொண்டை கூட நிலைத்து பெற இருப்பதற்கு அரசியல் ஆணை பிறப்பிக்க வேண்டும், சட்டவடிவமாக்க வேண்டும். அத்தனையும் தமிழ் தொண்டாக இருந்தாலும், தமிழ் சமூகம் முன்னேறுவதாக இருந்தாலும், அத்தனைக்கும் அரசியல் சட்டவடிவமாக்குவதற்கு அரசியல் தான் மிக சிறப்பாக இருக்கின்ற காரணத்தினாலே, முதன்மையாக இருக்கின்ற காரணத்தினாலே தலைவர் அவர்களுடைய நிலைத்த புகழுக்கு காரணம் தமிழ் தொண்டை விட அரசியல் தொண்டே, அரசியல் தொண்டே, அரசியல் தொண்டே என தீர்ப்பாக வழங்குமாறு கேட்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பார்த்தீங்கன்னா முதல் பேச்சு ஒரு கோடையில் ஒரு அடமலை பெஞ்ச மாதிரி, அது வாழ்த்துற கூட ஒரு இசை இதோட வாழ்த்தினார்கள். அவ்வளோ அவ்வளோ ரியலாக இனிமேல் அவர் கல்யாணத்துக்கு அவரே வாசிக்கிட்டார், தாலி எடுத்து அப்படின்றக்காரு பொண்ணு பயந்துரு என்ன வாசிப்பே வாயில இவ்வளோ வாசிக்கிறானே மறந்து இருக்கு. பார்த்தீங்களா? அது மாதிரி ரொம்ப பெருமைக்குரியவர். இவ்வளோ இப்படி பேசணும். இதான் ஒரு சிலர் நகைச்சு சொல்லும்போது இயல்பாக சொல்லுவாங்க அவர் ஆட்டோமேட்டிக்காக. அவர் பார்த்தீங்களா, சிலர் ஒரு ஊரில் ஒரு டாக்டர் இல்லை நினைக்கிறேன், கம்பவுண்டரில் சொன்னாங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தா 1 ரூபா கிலோ உட்கார முடியுமா? ரொம்ப அழகாக உண்மையிலே நம்மளுடைய பெருமைமிகு இந்த விழாவை வடிவமைச்சிருக்கிற நம்மளுடைய காமராஜர் சாருக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும். ஒரு நாடகம் வைக்காமல், ஒரு இசை நிகழ்ச்சி வைக்காமல், காதுக்கு இனிமையான விஷயத்தை கேட்டு மகிழ்ன்றக்காக இவ்வளோ பெரிய மக்கள் ஏதோ ஒரு கருத்தரங்கத்தில் அமைதியாக கேட்டு ரசிக்கிற மாதிரி, இவ்வளோ நெருக்கடியான இடத்துல உண்மையில் உங்களை நின்றுக்கிட்டே ரசிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அது காரணம் அவருடைய பேச்சு. ஒரு பேச்சு வந்து கேட்குறவங்கள கட்டி போடுற மாதிரி இருக்கணுமா? அந்த பேச்சு பேச்சு முடிஞ்சோன்னா பேசினால கட்டி போடுற மாதிரி ஆகணும், கட்டி போடியா நீ பேசினாவே? அந்த மாதிரிலாம் நடந்துருச்சு இடங்கள். அது மாதிரிலாம் எங்களுக்கு இல்லாத வரைக்கும், ஏன்னா எங்களுக்கு எங்கள் விவரத்தை பார்த்துட்டு நாங்கள் முழிக்கிற பார்த்துட்டு ஆரம்பத்தில் எங்களுக்கு காமராஜர் துண்டு போட்டாங்க, இது நல்லது. சிலருக்கு துண்டு போடாட்டி பேச்சே வராதுங்க, ஒரு ஆள் துண்டே போடல, ஆனால் அவர்
உளறிடுவார் துண்டு லட்டி. கேட்க முடியும் பக்கத்தை விட்டு, சார் எனக்கு துண்டு வரல சார் போடுங்க, நான் கேட்க முடியும். ஆனால் அவர் பேச்சிலே துண்டை வாங்கிடுவார். எப்படி இந்த மாதிரி கூட்டங்களை நான் பார்த்ததுண்டு, அவர்கள் என் பேச்சை கேட்டதுண்டு. ஏ டிடி பார்க்குற, நானும் நிறைய சொன்னதுண்டு. ஏ அவனுக்கு துண்டை போட்டு விடாது, துண்டு உண்டா வச்சுக்கிட்டான். அப்புறமா தான் எங்களுக்கு பேச்சை வரும். அது மாதிரிலாம் உணர்ந்து இவங்க முழிக்கிற மொழியே சரியில்லைன்னு சொல்லி எங்களை துண்டு பாட்டி நினச்சி அழகு. இதுதான் அழகா ரசனை. நிறைய கேள்வியை கேட்டு முடிச்சிருக்கார். குடும்ப குடும்பமாகவே இல்லை, இன்னைக்கு அரசியலில் என்னென்ன பணி செஞ்சுருக்கார் பாருங்க. அடிக்க சொன்னார் பார்த்தீங்களா வரிசையாக. ஆனால் தமிழுக்கு இவர் என்ன அடுக்கணும்?